கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய வழிகாட்டுதலும் அவருடைய தேவ பிரசன்னமும் அவருடைய அளவில்லாத கிருபையும் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக்கி வழி நடத்துவதாக. நேற்றைய தியானத்திலே நாம் பார்த்தோம், பழைய பஸ்கா உடன்படிக்கை என்றால் என்ன? ஒரு மனிதன் மீட்பையும் இரட்சிப்பையும் இரத்தத்தின் வாயிலாகவே பெற்றுக்கொள்ளுகிறான் என்று சொல்லி நேற்றைய தினத்திலே பார்த்தோம். இன்றைக்கு பார்க்க போகிறோம், பிதாவாகிய தேவன் ஏன் இந்த பழைய பஸ்கா உடன்படிக்கையை மாற்றி புதிய உடன்படிக்கையான பஸ்காவாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பலியிட ஒப்பு கொடுத்தார், ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மோடு இந்த புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தி கொண்டார் என்று நாம் பார்ப்போமே. ஆனால் இந்த பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் பழைய உடன்படிக்கையான இந்த பஸ்கா முறைகளை அவர்களால் சரிவர பின்பற்ற முடியவில்லை. அநேக பலி முறைகளை அனுசரித்தும், அதாவது காலை வெள்ளாட்டு கடாவிலுடைய இரத்தத்தை இவர்களுடைய பாவங்களுக்காக நிவர்த்தி செய்தோம், இவர்களுக்குள்ளாய் இருந்த இந்த குற்ற மனசாட்சி, பாவம் செய்ததினுடைய இந்த குற்ற மனசாட்சி இவர்களை விட்டு நீங்கப்படவில்லை என்றும், காளைகளிலுடைய வெள்ளாட்டுகளுடைய இரத்தம் இவர்களுடைய பாவங்களையும் நிவர்த்தி செய்ய முடியாமல் இருந்தது என்று சொல்லி எபிரேயர் 10 வாயிலாக நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. இன்னொரு நமக்கு புரியுற மாதிரி ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. நம்ம ஒரு கடனை வாங்கிட்டோம்னா அந்த கடனை வந்து நாம் திருப்பி செலுத்துற வரைக்கும் அதுக்கு வேண்டிய வட்டியை நம்ம மாசம் மாசம் ரெகுலரா கட்டிட்டே இருக்கணும். நான் தான் வட்டியை கட்டிட்டேனே என்னுடைய அசல் வந்து கழியிலையா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது எப்படி கழியும்? நீங்க அசலை பே பண்ணாதான் கழியக்கூடியதாக இருக்கும். அதே போலதான் இந்த பழைய உடன்படிக்கையில இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த இந்த குற்றத்திற்காக வெறும் வட்டியை தான் கட்ட முடிஞ்ச ஒழிய அவங்க மேல இருந்த அந்த கணக்கு அசல் வந்து நீக்கப்படாமலும் அந்த கணக்கு தீர்க்கப்படாமலும் இருந்தது. இதை பார்த்த நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் இந்த காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய ரத்தம் பாவங்களுக்கு நிவர்த்தி செய்ய மாட்டாதே என்று சொல்லி அறிந்தவராய் தேவனோ இந்த சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளின் மீதும் பிரியமா இல்லை என்று சொல்லி அறிந்து கொண்ட ஆண்டவர் அவர் எல்லாவற்றையும் ஒழித்து கட்ட எல்லா பழைய முறைமைகளையும் மாற்றுவதற்காக அவர் ஒருவரே ஒரே பலியாக நம்முடைய குற்றங்களை அசலையும் வட்டி எல்லாவற்றையும் நீக்கத்தக்க விதத்துல அவர் ஒருவரே இந்த பூமிக்கு இறங்கி வந்து நம்முடைய குற்றங்களை எல்லாம் அந்த ஒரே பலியாக யாவையும் செய்து முடிக்கத்தக்க விதத்துல நம்முடைய கடன்களை எல்லாம் அடைக்கத்தக்க விதத்துல அவர் சிலுவையிலே நமக்காக பலியானார். இந்த ஒரு உடன்படிக்கை தான் புதிய பஸ்கா உடன்படிக்கை என்று சொல்லுவாங்க. நீங்க 1 கொரிந்தியரின் புத்தகம் 5:7 சொல்லுகிறபடி பார்க்கும் பொழுது நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. பாருங்க, நம்முடைய புதிய உடன்படிக்கையில நம்முடைய எல்லா பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி நம்முடைய குற்ற மனசாட்சிகள் நீங்கத்தக்க விதத்துல நம்முடைய அசல் கடன்கள் எல்லாம் நீக்கத்தக்க விதத்துல இவரே இந்த புதிய பஸ்காவாக இந்த பூமியிலே வந்து அந்த சிலுவையிலே செய்து முடித்தார் என்று சொல்லி நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. இதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26:28 என்ன சொல்றாருன்னா, இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது என்று சொல்லி தன்னுடைய இரத்தத்தை காண்பித்து இந்த புதிய உடன்படிக்கை நம்மோடு செய்து கொள்ளுகிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக மீறுதலுக்காக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் எல்லா கடன்களையும் அவர் அந்த சிலுவையிலே அவரே தன்னை பலியாக ஒப்பு கொடுத்ததுனால நம்முடைய எல்லா பாவங்களும் நீக்கப்பட்டிருக்கிறபடினாலே குற்ற மனசாட்சிகளுடன் வாழாமல் தேவன் எனக்காக என்னுடைய பாவங்களுக்காக இரத்தம் சிந்தியிருக்கிறார், இதனால் நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன், அவருடைய பிள்ளையாய் நான் மாற்றப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் எவ்வளவேனும் சந்தேகப்படாமல் கிருபாசன தண்டையிலே வாருங்கள், இந்த சிலுவை நாதரை கிட்டி சேருங்கள். நிச்சயமாகவே இவர் உங்களுக்கு சிலுவையிலே சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய அத்தனை ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நாம் ஜெபிப்போம், எங்களை அதிகமாக நேசித்து எங்களுக்காக வந்து எங்களுடைய பாவங்களுக்காக மீறுதலுக்காக அக்கிரமங்களுக்காக நீர் சிலுவையிலே ஒரே தரம் பலியாக்கப்பட்டதுனால எங்களுடைய கடன்களையெல்லாம் நீர் தீர்த்தீர் என்றும் எங்களுடைய பாவங்களையும் குற்றங்களையும் நீர் மன்னித்தீர் என்று சொல்லி இன்றைக்கு இந்த புதிய உடன்படிக்கையினுடைய ஆசீர்வாதங்களை குறித்து நாங்கள் தியானிக்கத்தக்க விதத்தில் தேவரே நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஐயா, இன்றைக்கு இந்த டெய்லி சென்ற பார்க்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே யாரெல்லாம் அவர்களுடைய பாவங்கள் நீக்கப்படாமல்
ஒரு குற்ற மனசாட்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட இந்த ஜனங்களையும் தேவரீர் நீர் சிந்தி நம்முடைய இரத்தத்தினாலே இவர்களை சம்பாதித்துக் கொள்ளும்படியாய் நம்முடைய இரத்தத்தினாலே இவருடைய பாவங்களை கழுவி நீர் மீட்டுக் கொள்ளும்படியாய் ரட்சிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்.